வணக்கம் இன்னைக்கு நான் இங்கே சொல்ல வரும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பிசினஸ் பத்தி தான் ஏன்னா இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இது ரெண்டுமே இல்லாமல் நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம டெய்லி நம்மளுக்கு இது தேவைப்படுது எக்ஸ்பெஷலி வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா நமக்கு எதுவும் சமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்ப இந்த பிசினஸ்ல என்ன எப்படி பண்ணலாம் சின்னதா இருந்தா எப்படி பெருசா பண்ண எப்படி அதை பத்தி கொஞ்சம் நான் ஒரு ரிவ்யூ கொடுக்கிறது கண்டிப்பா இது தாத்தாலே தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டப்படி ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வெஜிடபிள் ஷாப்பு ஃப்ரூட் ஷாப் வச்சுக்கலாம் ஆனா இது பல்க் சப்ளை பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் தான் இது ஸ்டார்ட் ஆகுறது செவன் எயிட் ஓ கிளாக் நம்ம வாங்கி வந்து சப்ளை முடிச்சு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இந்த பிசினஸோட ஒரு பேட்டர்ன் இருக்குது கண்டிப்பா மார்னிங் எழுந்திருக்க முடியாத ஆளுங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும் கூடாம இது நம்ம டிராவல் எக்ஸ்பென்ஸ் அதுதான் இதுக்கு மெயின் ஒரு இஷ்யூ வருது அப்ப நம்மளே ஒரு வண்டி வச்சுட்டானா அந்த காடியில நமக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்ப அந்த ஒரு வண்டி ஃபர்ஸ்டோ அந்த மாதிரி நம்ம இல்லைன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு எக்ரிமெண்ட் போட்டா நம்ம ஒரு வண்டி இருந்தா நம்மளுக்கு சீக்கிரத்துல சக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா பல்கா நம்ம பண்றதுன்னா ரெண்டு ரூபாய் நாலு ரூபாய் அஞ்சு தான் இதுக்கு கேஜியுமே நம்ம லாபம் வைக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு பெரிய பெரிய கேட்டரிங் ஹோட்டல் எல்லாம் சப்ளை பண்ணினா மூணு ரூபா அஞ்சு ரூபா கிடைச்சாலும் ஒரு ஐநூறு ஐநூறு கேஜி எல்லாம் ஈஸியா நம்மளுக்கு சேல் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ரூபாய் மினிமம் சம்பாதிக்கலாம் இல்ல நம்ம ரோட் சைடு அப்படியெல்லாம் ஸ்ட்ரீட் பிஸ்னஸ் நிறைய நடக்குது கண்டிப்பா ஒரு நம்ம வாங்குற இடத்துல இருந்து பிப்டி பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓடுறது வெஜிடபிள்ஸ்ல ஒனியன் அந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் சில ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் ஃபிஃப்டியில் தான் ஓடிட்டு இருக்குது அப்படி பண்ணாலும் நம்ம ஒரு ஷாப்பை வச்சு அதில் ரன் பண்ணோம்னா நம்ம லேபர்ஸ் எல்லாம் அவ்வளோ லேபர்ஸ் இதுக்கு தேவையான இல்லை கூட இதில் சேர்த்துடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ரன்னிங் காஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம பல்க் பண்ணுற ஆளா இருந்தா இதுக்கு அவ்வளோ பயங்கரமான ஒரு ஜிஎஸ்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் கம்மி டாக்ஸ் கூட இல்லை அப்போ நம்ம ஒரு ஷாப் வச்சு சேல் பண்ணும்போது தான் அந்த மாதிரி டாக்ஸஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கிறது பல்கா பண்ணுறதுன்னா நம்ம வாங்கிட்டு ஒரு இடத்துல வாங்கிட்டு நிறைய நம்ம சப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இருந்தெல்லாம் இல்லை நம்ம இப்போ கேரளா தமிழ்நாடுனா இப்போ காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் எடுத்து வரலாம் அங்கே ரூபா தான் இங்கே நூறுரூவா நூற்றி இருபது ரூபாயெல்லாம் விற்கிறது அந்த மாதிரி கூட நம்ம பத்து ரூபா லாபம் வச்சா கூட டென் கணக்கு தான் பிஸ்னஸ் நடக்கும் கண்டிப்பா இதுல நிறைய லாபங்கள் எல்லாம் இருக்கு ஆனா அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் படிச்சு தான் இறங்கி தான் நம்ம இதை பத்தி தெரியணும் கண்டிப்பா இது நார்மலாக இருக்கவங்க யாருக்குமே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டேலண்ட் ஒன்றும் அவ்வளோ தேவைப்படுறது இல்லை ஏன்னா இது டெய்லி யூஸ் இருக்கிறது ஐட்டம்ஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு இது டக்குன்னு ஜெயிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கிறது பிஸ்னஸ் தான் ஆனா நார்மலான பர்சன் கூட நல்லா பண்ணலாம் இந்த கால எழுந்திருக்கிறது மட்டும்தான் இதில் மெயின் சப்ஜெக்டா வருது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வசூல் ஆகும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த பல்க் பிஸ்னஸில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு நான் திங்க் பண்றேன் நம்ம ஒரு ஹெல்பரை வச்சு கூட இந்த பிஸ்னஸ் பண்ணா கூட ஒரு நியாயமான லாபம் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஒன் லேக் ஒரு நார்மல் பண்ணால் கூட கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஐடியா கம்மி இருக்கிறதுனா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கூடாம இது உங்களுக்கு உதவி செய்யறதுன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் அடிக்கிறதுக்கும் கமெண்ட் கொடுக்கறதுக்கும் மறந்துடாத இந்த டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இது வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்